நிச்சயமான த்ரிஷாவின் கல்யாணத்தை அறிவிக்க விடாமல் தடுப்பது யார்? த்ரிஷாவுக்கு நிச்சயதார்த்தம் ஆச்சா இல்லையா? எப்போ கல்யாணம்? தேனிலவுக்கு எந்த நாட்டுக்கு ட்ரிப்பு? இப்படி ஓயாத கேள்விகளால் துளைப்பட்டு கிடக்கிறது தமிழகம். பத்திரிகைகளில் செய்தி வெளியான சில மணி நேரங்களிலே நிச்சயதார்த்தமா, நடக்கலையே, கல்யாணமா, யாருக்கு, எந்த ரேஞ்சில் பதில் சொல்லி வருகிறார் த்ரிஷா. இந்த செய்தியை பத்திரிகையிடம் கூறியதே த்ரிஷாவின் நெருங்கிய வட்டாரங்கள் தான் என கூறப்படுகிறது. ஏன் இந்த மறைப்பு நாடகம்? அதற்கான பின்னணியில் இருப்பவர்களை புட்டு புட்டு வைக்கிறது கோடம்பாக்கம். அஜித்தின் என்ன எரிந்தால் படத்தில் நடிக்க ரொம்பவே ஆசைப்பட்டாராம் த்ரிஷா. ஆனால் படத்தின் இயக்குனர் கௌதம் மேனன் தவிர மீதி அத்தனை பேருக்குமே அதில் விருப்பம் இல்லையாம். த்ரிஷா முகத்தை கவலையோடு பார்க்கிற சக்தி கௌதமுக்கு இல்லை. அதனால் அஜித், ஏ எம் ரத்னம் ஆகியோரை சமாதானப்படுத்த தன்னாலான முயற்சிகளை எடுத்த கௌதம் எப்படியோ அவர்களை கான்வென்ஸ் செய்தார். ஆனால் ஒரு மாத அவகாசத்தோடு அதன்படி த்ரிஷாவை தொடர்பு கொண்ட கௌதம், எப்படியாவது நீங்க பழைய மாதிரி யூத்தாக வந்தாலொழிய இந்த படத்தில் நானே நினைச்சாலும் உங்களை உள்ளே கொண்டு வர முடியாது என்றாராம் கௌதம். அதற்கு புறம் மின்னலாக செயல்பட்டார் த்ரிஷா. கேரளாவில் ஆயுர்வேத சிகிச்சைக்கு சென்று கடுமையாக போராடி கரெக்டாக கௌதம் சொன்ன கெடு தேதிக்குள் திரும்பி வந்தார். அதுவும் புத்தம் புது மின்னலாக அற்புதமான ஒரு போட்டோ ஷூட்டும் எடுக்கப்பட்டது. அதற்கு புறம்தான் உதட்டை பிதிக்கவர்கள் எல்லாம் அதே உதடு குளிர அடடே என்றார்கள். இந்த படத்தில் த்ரிஷாவுக்கு தனிப்பாடல் காட்சி வைக்கப்பட்டிருக்கிறதாம். ஒரு மேடையில் அவர் ஆடுவதை போன்று அந்த காட்சியில் ஏராளமான உடை மாற்றங்களுடன் கண்கவர் த்ரிஷாவை காண உத்தரவாதமே கொடுக்கிறார்கள் படக்குழுனர். இதே நேரத்தில் தான் த்ரிஷாவின் அந்த கல்யாண செய்தி. ஏமா, படம் ரெடியாகி முடிகிற கட்டத்துல இருக்கு. பொங்கலுக்கு படத்தை கொண்டு வர எல்லா திட்டங்களுடன் ஓடிக்கிட்டு இருக்கோம். இந்த நேரத்துல உனக்கு கல்யாணம் செய்தி வந்தால் அது படத்திற்கு பின்னடைவுதானே? வயசான நடிகையை யார் தியேட்டர்ல வந்து பார்ப்பார்கள் என்ற ரேஞ்சில் என்ன அறிந்தால் பட வட்டாரத்தில் சீண்டி உள்ளனர். அதனால்தான் அடக்கி வாசிக்கிறாராம் த்ரிஷா. இது ஒரு புறம் இருக்க, மறுபுறம் லிங்கா பக்கவாத்தியம் வேற ஊதி உள்ளார்களாம். ஒரு பாட்டுக்கு தான் த்ரிஷா ஆடியதால் அவங்க கொஞ்சம் லைட்டா தான் ஊதி உள்ளனர். இதனால்தான் த்ரிஷா தன்னோட கல்யாணத்தை கூட சொல்ல முடியாமல் தவிக்கிற தகவல்கள் வெளியாகி உள்ளன.